ஜெம் டிவி நேயர்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய வேதத்திலிருந்து ஒரு ஜெம், ஒரு வேத முத்து, அது என்ன என்பதை பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் என்ற வேதத்தின் இறுதி அத்தியாயத்திலிருந்து ஒரு வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான், ஆனாலும் கடைப்பிடிக்கிறோமா, அல்லது அதை பின்பற்றுகிறோமா, அதை தியானிக்கிறோமா, சிந்திக்கிறோமா என்று பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இவ்வாறு சொல்கிறது: இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன். இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன். வேதத்தின் ஒரு நல்ல முத்துங்க, இது நல்ல வசனம். சரி, இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இந்த வசனம், இதோ வாசல் நின்று தட்டுகிறேன்னு சொல்கிறாங்களே, யார்கிட்ட தட்டுறாருங்க? எல்லாரையும் தட்டுறாருங்க. அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் ஒவ்வொருவரிடம், உலகத்துக்கு வந்து ஒவ்வொரு அவர் தட்டுகிறாருங்க. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் வாசல் நின்று தட்டுகிறார். அப்படி தட்டி கொண்டே இருக்கும்போது திறக்கலைன்னா என்ன நடக்கும்? நடந்த ஒரு நிகழ்ச்சிங்க, பார்த்தா நம்ம நகைச்சுவாக இருக்கும், ஆனால் நடந்ததுங்க உண்மையான நிகழ்ச்சி. நடந்த நிகழ்ச்சியை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்காட்லாண்ட் நாடு, ஸ்காட்லாண்டில் ஒரு நாடுங்க, அந்த நாட்டில் ஒரு அரசி இருந்தாங்க. அந்த அரசி பேர் விக்டோரியா. அந்த விக்டோரியா அரசிக்கு ஒரு நல்ல பழக்கம், அவங்க நாட்டில் இருக்கிற நல்ல முதியோர்கள் அந்த முதிய பிரஜைகளை போய் பார்த்து அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்வது, சில வெகுமதிகள் கொடுப்பது, அவர்களை ஊக்குவிப்பது அவர்களுடைய வேலை. ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது ஒரு வீடை தெரிந்து கொள்வாங்க, அங்கே போவாங்க. ஒரு நாள் ஒரு ஏரியாவுக்கு போதா இருந்தாங்க. அவங்க ஒரு முதியோர், நல்ல வயசான பெண்மணி. அந்த பெண்மணி ஒரு வீட்டில் இருந்தாங்க. ஆனால் அந்த பெண்மணிக்கும் அடுத்த வீட்டு பெண்மணிக்கும் சண்டைங்க. அதனால் அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, சரி அடுத்த வீட்டு பொண்ணு வந்து இங்கே கதவு திறந்தால் திறக்கக்கூடாது, நான் என்ன தான் அவர்கிட்ட பார்க்கலாம், நான் திறக்கவே மாட்டேன், அவ்வளோ அவ்வளோ அலட்சியமாக இருக்காளே, நான் கதவை திறக்கவே மாட்டேன் என்று ஒரே பிடிவாதம் வந்து கதவை சாத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்து அந்த விக்டோரியா அரசி தெரிந்து கொண்ட வீடு அந்த அம்மாவுடைய வீடு. அந்த அம்மா அப்படியே போனாங்க, அந்த வீடு கதவை தட்டினாங்க. முதல் மெதுவாக தட்டினாங்க, திறக்கலை. கொஞ்சம் அதிகமாக சத்தமாக தட்டினாங்க, திறக்கலை. இன்னும் அதிகமாக தட்டினாங்க, திறக்கவே இல்லை. அரசி, சரி என்னன்னு தெரில, நம்ம போயிடலாம் என்ட்டு. அவங்க வாழ்க்கையில் ஒரு அரசி தட்டி கதவு திறக்காத ஒருத்தங்கன்னா அந்த ஒரு அம்மா தான். சரி என்ன இருக்கட்டும், அவங்க வயசானவங்க தூங்குறாங்களோன்ட்டு அவங்க போயிட்டாங்க. மறுநாள் அக்கம் பக்கத்தில் வந்து அந்த அம்மா கதவு தந்து வெளில வந்தபோது, ஏமா நேற்று ராணி வந்தாங்க தெரியுமா? ராணியா? விக்டோரியா ராணியா? ஆமாம், கதவு தட்டினாங்களே. ஆமாம், நான் பக்கத்து வீட்டுக்காரமும் எனக்கு சண்டை, என்ன ஆனாலும் நான் கதவு திறக்கதில்லைன்ட்டு முடிவு பண்ணேன், அதான் கதவு திறக்கலை. ஐயோ ஐயோ, ராணி வந்து போயிட்டாங்களே, ராணி வெகுமதி எனக்கு போயிடுச்சே, ராணியை பார்த்துனா பேசியிருக்கலாமே, ஒரே சத்தம் போட்டாங்க. என்னங்க நடந்து நடந்து தான், இன்னொரு நாள் வந்து கதவு தட்டுவாங்களா? தட்ட மாட்டாங்க, ஏன்னா ஒரே ஒருங்களை தான், ஒரு நாள் போனாங்கன்னா ஒரு நாள் தெரிந்து கொண்டாங்கன்னா அந்த ஒரு வீட்டை தான் தட்டுவாங்க. மறுபடியும் நேற்று அவங்க திறக்கலை, அதனால் மறுபடியும் போய் தட்டுவோன்னு தட்ட மாட்டாங்களாம். அதனால் என்னாச்சுங்க, கதவை தட்டி திறக்கலைன்னு என்னாச்சு? அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்க பெற வேண்டிய வெகுமதி, அவங்க பெற வேண்டிய நல்ல ஐக்கியம் அவங்க கிடைக்கலைங்க. அதுதாங்க இங்கே நடக்குது. அதே போல தான் கர்த்தாதி கர்த்தர் ராஜாஜி ராஜா என்ன பண்ணுறார், ஒவ்வொருத்தையும் கதவை தட்டுகிறார். இதோ அது சொல்லபடி வாசல் நின்று தட்டுகிறேன், நீங்கள் அதாவது ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை தந்தால் அவனுக்கு நான் என்ன பண்ணிப்பேன், பிரவேசிப்பேன். இந்த சரீரம் தாங்க கர்த்தர் வாழ்கின்ற ஆலயம். அந்த ஆலயத்தை நம்ம திறந்து கொடுத்தா, அவர் வந்துட்டா நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அவர் தான் எல்லாம். அவர் ராஜாஜி ராஜா மட்டும் இல்லை, கர்த்தாதி கர்த்தர் மட்டும் இல்லை, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் மட்டும் இல்லை, அண்டசங்க ஆளுகிறவர். அவர் நம்மோடு இருந்தால் எல்லாமே நமக்கு கிடச்சிடுங்க. ஆகவே தான் இந்த சரீரமாகிய வாசத்தில் வாசம் செய்கிற
கர்த்தர் நாம் அனுமதித்தால் அவர் நம்முடைய தேவைகளை, நம்முடைய விருப்பங்களை, வாஞ்சலை நிறைவேற்றுவார். ஆகவே தான் இன்று அவர் உங்கள் கதவை தட்டுகிறாரம்மா, ஐயா உங்கள் கதவை தட்டுகிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் மனதை திறந்து என்ன வேணும்னு கேளுங்க. இன்றைக்கு இப்போ நம்ம இந்த வார்த்தையை, வேதத்தின் வார்த்தையை, வேதத்தின் முத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும்போது என்ன வேணும்னு கேளுங்க, அவர் நிச்சயம் கொடுப்பாருங்க. ஆகவே நீங்கள் கதவை திறந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். வேதத்தின் வார்த்தைகளை நீங்கள் தியானிங்க, அந்த வார்த்தையின் படி நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் குறை வைக்க மாட்டாருங்க. அவர் குறை வைக்காத தேவன், அவர் நிறைவானவர். நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒழுந்து போம் என்று வேத வார்த்தை சொல்கிறது. ஆக இன்றைக்கு உங்கள் வார்த்தை அவர் உங்களை வந்து கதவை தட்டுகிறார். நீங்கள் திறங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும். நிச்சயம் நீங்கள் ஒரு கர்த்தருடைய சாட்சியாக இருப்பீங்க. விசுவாசிப்போம், அந்த வேத முத்தின்படி நம்ம நடப்போம். காட் பிளஸ் யூ.